பிஎம்சி தமிழ் மற்றும் பிஎஸ்எஸ்எம் சிங்கப்பூர் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். தியானம் கற்போம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில வந்து நம்ம இன்னைக்கு வந்து மூணாவது நாளா நம்ம வந்து இணைஞ்சிருக்கோம் மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம வந்து தியானம் எப்படி செய்யறது அப்படிங்கறத வந்து நேற்றுலேருந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஒரு முக்கியமான கூட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே கேட்டிருப்போம்ல. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னோம்னா, நம்ம வந்து நம்மளை எப்படி நம்ம வந்து செல்ஃபா வந்து நம்ம வந்து ரியலைஸ் பண்றது, என்ன ரியலைசேஷன் சொல்லி பார்த்தோம்னா, நான் இந்த உடல் கிடையாது, நான் இந்த மனம் கிடையாது, நான் இந்த புத்தி கிடையாது, அதையும் தாண்டி நான் வந்து ஒரு ஆன்மஸ்வரூபமா இருக்கேன்னு சொல்லி நம்ம எப்படி நம்ம வந்து ரியலைஸ் பண்றது அப்படிங்கறதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதற்கு வந்து எதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட தியானம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவதில்ல. ஸோ அந்த தியானத்தை வந்து நம்ம வந்து சரியான முறையில வந்து கடைபிடிக்கும் போது, சரியான முறையில வந்து நம்ம பின்பற்றும் போது, சரியான முறையில நம்ம செய்யும் போது மட்டும்தான் வந்து அதற்கான முழு பலனை வந்து நம்மளால வந்து அனுபவிக்க முடியும் மாஸ்டர்ஸ். ஸோ ஜென்ரலா வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த செய்முறை விளக்கம்ங்கிறது வந்து ரொம்பவே கரெக்டா தெரியும் அதுல. ஆனா ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்ல வந்து சிலதை வந்து மிஸ் அவுட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த வந்து நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணும் போது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணும் போது மட்டும்தான் அந்த பெர்ஃபெக்ஷன்ங்கிறது வந்து நமக்கு நடக்கும். ஸோ எப்போ வந்து நம்ம வந்து கரெக்டா அந்த தியான முறையை வந்து செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து பார்த்தோம்னா அதுக்கான முழு பலன்களை வந்து நம்மளால வந்து கிடைக்க முடியுமா சார், கிடைக்கும் நமக்கு. ஸோ நம்ம நேற்று என்ன பார்த்தோம் அப்படிங்கறத வந்து ஒரு சிறிய தொகுப்பை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கான தலைப்புக்குள்ள போகலாம். ஸோ நம்ம நேற்று என்ன பார்த்தோம்னு கேட்டோம்னா, மித்ஸ் அப்படின்னா வந்து மாயை, மெடிடேஷன்ல பொறுத்த வரைக்கும் இல்ல தியானத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாயைகள் நம்மளோட மனசுல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அதுல வந்து மெடிடேஷனா கஷ்டம், மெடிடேஷனா வந்து மனசு வந்து ரொம்ப அமைதிப்படுத்தணும், நிறைய வருஷம் வந்து தியான அனுபவங்கள் இருக்கணும் நமக்கு, இதெல்லாம் மெடிடேஷனா வந்து டைம் இருக்காது எனக்கு, அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன் பண்றவங்கள பார்த்தா நமக்கு வந்து எஸ்கேபிசம் பண்றாங்க, இல்லைன்னா வந்து பொது வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு பதிலாக பயந்துகிட்டு வந்து அவங்க வந்து தியானத்துல போய் உட்காந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாயைகள் வந்து இந்த உலகத்துல இருக்கு, மக்கள் வந்து பொதுமக்கள் மனசுல வந்து இருக்குங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். அதை வந்து நம்ம எப்படி பிரேக் பண்றது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம நேத்து பார்த்துருந்தோம் மாஸ்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா, தியானம்னா என்ன, யாரால உருவாக்கப்பட்டுச்சு, தியானத்துக்கான ஆனாபானசதி தியானத்துக்கான அர்த்தம் என்ன, அப்புறம் தியானத்துல வந்து நம்ம அல்டிமேட்டா நம்ம எதுக்காக நம்ம வந்து இந்த லெவலுக்கு போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம நேத்து வந்து டீட்டெயிலா பார்த்திருந்தோம். ஸோ ரொம்ப சுருக்கமா வந்து யாராவது வந்து சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன்னா என்ன, எனக்கு வந்து சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா, சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன்னா சயின்ஸ் ஆஃப் எனர்ஜி மேக்சிமைசேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் நம்ம வந்து நேற்று பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நேற்று என்ன பார்த்துருந்தோம்னு கேட்டோம்னா, செய்முறை விளக்கம், எப்படி வந்து தியானம் செய்யறது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டோம்னா, ரைட் போஸ்டர். ரைட் போஸ்டர்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டோம்னா, எப்படி நம்ம வந்து தியானத்துக்கு வந்து நம்மளை நாமளே தயார்படுத்திக்கிறது, இல்லைன்னா எப்படி நம்ம வந்து சரியான முறையில வந்து உட்கார்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம நேற்று வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுல வந்து நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா, அதுல வந்து நாலு ஸ்டெப் அதுல. ஸோ நம்ம உடலை வந்து எப்படி நம்ம வந்து சௌரியமா உட்கார்றது, அதுக்கப்புறம் கைகளை ஏன் நம்ம கோக்குறோம், கால்களை ஏன் நம்ம வந்து கிராஸ் செய்யறோம், அதுக்கப்புறம் கண்களை ஏன் மூடுறோங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம் நம்ம. ஸோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு இல்லையா, சரியான போஸ்டர், ஏன் நம்ம மூச்சை கவனிக்கிறோம், அதுக்கப்புறம் எண்ணங்களை எப்படி கவனிக்கிறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயில்டா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் போஸ்டர் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம சரியான முறையில வந்து தியானத்துக்கு நம்மளை நாமளே வந்து தயார்படுத்திக்கிறது, இல்லைன்னா எப்படி நம்ம வந்து சரியான முறையில வந்து உட்கார்றதுங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஆரம்ப காலகட்டத்துல வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா தியானத்துல உட்காந்து நமக்கு எல்லாம் பழக்கமே இருக்காது இதுல. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, நம்மளை நாமளே வந்து பார்த்தோம்னா வந்து சரியான முறையில தயார்படுத்திக்கும் போது, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட உடலை வந்து தயார்படுத்தணும்னா தான் அடுத்த லெவலுக்கு வந்து நம்மளோட வந்து மைண்ட் லெவலுக்கு நம்மளால போக முடியும். ஸோ உடலை எப்படி நம்ம வந்து சரியான முறையில வந்து சரி பண்றது இல்லைன்னா தயார் பண்றதுன்னு பார்த்தோம்னா, தியானம் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு குளிச்சுட்டு, அதாவது வந்து இப்ப காலை இரவு தியானம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சோப்பு போட்டு குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா காலையிலே நம்மளாம் குளிச்சிருப்போம் இல்லையா, அதனால வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து அந்த தண்ணீர் அந்த வாட்டரோட எனர்ஜிஸ் வந்து நம்மளோட பாடியில வந்து ஃபுல்லா கிளென்ஸ் ஆனிச்சுனாலே நம்மளோட ஆரல் லெவல் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், இல்லைன்னா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால குளிச்சுட்டு பக்கத்துல வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு சென்டர், ஏதாவது சென்டர் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஏதாவது ஒரு அகர்பத்திகள் அந்த மாதிரி வந்து நம்ம பக்கத்துல வச்சுட்டு இருந்தோம்னா
அது வந்து ரொம்ப மூச்சு முட்டாத அளவுக்கு, சில பேர் சாம்பிராணி போடுறன்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஃபுல்லா புகை மண்டலமா இருந்துச்சுன்னா நம்மளால உட்கார முடியாது, ரொம்ப ஸ்டஃபியா ஆனா வந்து மூச்சு திணறல் மாதிரி வந்துடும். ரொம்ப லைட்டா அந்த நறுமணம் நமக்கு போகும்போது என்ன ஆகும்னு கேட்டோம்னா, நம்ம மனசு வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இல்லைன்னா ஒரு அஜிடேட்டடா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்டேட் இருந்துச்சுன்னா நம்மளோட மைண்டை வந்து காம் பண்றதுக்கு வந்து இந்த நறுமணம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரூமை வந்து டார்க்கன் பண்ணிக்கலாம். ஸோ பகலில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஸ் எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைமில் பண்ணுற மாதிரி இல்லை வந்து நைட் டைமில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தியானத்தில் உட்காரலாம். ஸோ எப்படி உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து தரையில் உட்காரலாம், இல்லை சேரில் உட்காரலாம், சோஃபாஸில் உட்காரலாம், ஈவன் பெட்டில் கூட வந்து நம்ம வந்து உட்காந்துக்கலாம் நம்ம. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுமோ, எவ்வளோ சௌகரியமாக உட்கார முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உடம்ப வந்து நம்ம வந்து சௌகரியமாக வச்சுக்கணும் அதில். ஸோ ஏன் வந்து இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அடிக்கடி நம்ம வந்து ஏன் சொல்கிறீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மெடிடேஷனோட அல்டிமேட் பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்த உடல், இந்த மனம், இந்த புத்தி, அதை தாண்டி வந்து அந்த சோல் கான்சியஸ் லெவலுக்கு வந்து நம்மளோட ஆன்மாவை உணர்றதுக்கான அடிப்படை அந்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து இந்த லெவல்ஸை வந்து கடந்து போகணும் ஒன்றுன்னா. ஸோ நம்ம சரியான முறையில் உட்காரல, இல்லைன்னா வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, முதுகுல வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உட்காரணும், முதுகுக்கு எதுவும் சப்போர்ட் வச்சுக்க வேண்டாம் இப்படிலாம் சொல்லும்போது என்ன ஆகணும்னு கேட்டோம்னா, ஒரு சில நாட்கள் ஒரு சில மணி நேரம் உட்காரும் போதே, ஒரு 20 நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ உட்காரும் போது பார்த்தோம்னா நமக்கு வந்து முதுகு வலி வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு வந்து பாடி லெவல்லே நம்ம வந்து நம்மளோட லெவல் ஆஃப் அவேர்னஸ் வந்து அங்கேயே வந்து ஸ்ட்ரக் ஆயிரும். ஸோ அதனால தான் பார்த்தோம்னா உடலில் வந்து எவ்வளோ ரிலாக்ஸாக வச்சுக்க முடியுமோ கம்ப்ளீட் ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருக்கணும், ஃபுல்லாக நல்லா ஒரு தளர்வா, அதுக்கு வந்து படுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நல்ல சௌகரியமா எவ்வளவு தூரம் நம்ம அதாவது கம்ஃபர்டபுளா சாஞ்சு உட்கார முடியுமோ அந்த அளவுக்கு சாஞ்சு உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, முதுகுக்கு வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து சில பேக் பெயின் இருக்க மாதிரி இருக்கவங்க வந்து தலைவாணி மாதிரி இல்லைன்னா வந்து ஏதாவது மெல்லிய போர்வை மாதிரி கூட நம்ம வந்து முதுகுக்கு வந்து சேருக்கு முன்னாடி சப்போர்ட் மாதிரி கூட நம்ம வச்சுட்டு வந்து உட்காந்துக்கலாம் மாஸ்டர்ஸ் இதுல. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஷோல்டர்ஸ் வந்து என்னோட வீடியோல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒவ்வொரு பார்த்துட்டே வந்து தெரியும் உங்களுக்கு, இந்த ஷோல்டர்ஸ் அப்படிங்கிற தோல்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அந்த தோல் பகுதி இருக்கு இல்லையா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கும். சில பேர் வந்து கைகளை கோட்டு ரொம்ப ஸ்டிஃபா உட்காந்துருக்க மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா சாதாரணமா அப்படியே ஷோல்டர்ஸ் வந்து ரொம்ப தொங்க போட்டா இப்படி ரிலாக்ஸா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ரிலாக்ஸ்டா நீங்க வந்து தோள்களை தோல்பட்டைகளை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க உட்காந்துக்கலாம். இதுல ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, இந்த கழுத்து பகுதியும் இந்த தலைப்பகுதியும் வந்து மட்டும் வந்து அட்லீஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி பார்க்கலாம் நமக்கு. ஏன்னா காஸ்மிக் எலிஜன்ஸ் வந்து பிரம்மரந்திரா மூலியமா போகும்போது வந்து அது வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சின்ன அவேர்னஸும் நமக்கு வந்து இருந்துட்டு இருக்கும் மெடிடேஷன்ல. ஸோ தலை தொங்க போட்டுட்டோ இல்லை பின்னாடி சாஞ்சிட்டே இருந்தோம்னா சீக்கிரத்துல நம்ம வந்து தூங்கிடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து நம்ம கேட்கலாம், ஏன் வந்து நம்ம வந்து கால்களை வந்து நம்ம வந்து கிராஸ் செய்கிறோம், அதுக்கப்புறம் கைகளை ஏன் நம்ம வந்து கோக்குறோம், அதுக்கப்புறம் ஏன் கண்களை வந்து நம்ம வந்து மூடுறோம், ஏன் இந்த உடம்பு வந்து நம்மளை வந்து ஒரு ஸ்டேபிளான பொசிஷனுக்கு வந்து நம்ம ரெடி பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய விஸ்வசக்தி இல்லைன்னா வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தோம்னா நம்மளோட பாடிக்குள்ள வந்து இறங்கும் போது அந்த பாடிக்குள்ளேயே இருக்கிறதுக்காக ஒரு பயோமேக்னெட்டிக் சர்க்கியூட் மாதிரி நம்மளோட உடல் வந்து நம்ம நாமளே வந்து தயார்படுத்திக்கணும் அதுல. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட பாடி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ் ஃபுல்லாவே வந்து பார்த்தோம்னா நம்மளோட உடலுக்குள்ளேயே வந்து இருக்கிற மாதிரி இந்த போஸ்டர் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் மாஸ்டர்ஸ் அது. ஸோ இதுல வந்து முக்கியமா இன்னொரு குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கண்களை நம்ம வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல ஐஸ் ஆர் த டோர்ஸ் ஆஃப் த மைண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம கண்கள் தான் வந்து பார்த்தோம்னா மனசுக்கு வந்து ஒரு திறவுகோல் மாதிரி இருக்கும் அதுல. ஸோ நம்ம கண்ணை எப்போ நம்ம திறந்துட்டோமோ அப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளோட மைண்டு வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து கண்களை வந்து முடிக்கணும் தியானத்தின் போது. இன்னொரு முக்கியமான பர்பஸ் என்னன்னு கேட்டோம்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ்ல வந்து 80% எனர்ஜிஸ் எங்க வெளியாகும் கேட்டோம்னா, கண்கள் மூலியமா தான் வந்து அடிக்கடி கண்கள் மூலியமா தான் வந்து 80% எனர்ஜிஸ் வந்து லீக் அவுட் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா, கைகளை வந்து பிரிச்சு பண்ணும் சேர்த்துருக்கும் போது 10% வந்து எனர்ஜிஸ் வந்து நமக்குள்ள உடம்புக்குள்ளேயே வந்து இருக்கும் அதுல. ஸோ கால்களை வந்து கிராஸ் பண்ணும்போது அடுத்த ஒரு 10% வந்து நம்மளோட உடம்புக்குள்ளேயே வந்து இந்த எனர்ஜிஸ் வந்து ரீட்டைன் ஆகும் மாஸ்டர்ஸ் அதுல. ஸோ அதனாலதான் பார்த்தோம்னா 80% வந்து கண்கள் மூலியமாகவும், கைகள் மூலியமா ஒரு 10%, கால்கள் மூலியமா ஒரு 10%, நம்மளோட எனர்ஜிஸ் வந்து நமக்குள்ளேயே வந்து ரீட்டைன் பண்றதுக்கு இந்த பாடி வந்து ஒரு லாக்டு பொசிஷன்லயும் ஒரு ஸ்டேபிள் பொசிஷன்லயும் இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா, நமக்கு ஏதாவது வந்து ஏதாவது ஒரு நார்த் சைடோ இல்லைனா ஈஸ்ட் சைடோ டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்காரணுமான்னு சொல்லி பார்த்தோம்னா, டைரக்ஷன் வந்து எந்த விதமான ப்ரையாரிட்டியும் கிடையாது, எந்த டைரக்ஷன்னாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி உட்காந்துக்கலாம் மாஸ்டர்ஸ்.
அதுக்கப்புறமா வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து எந்த விதமான மந்திரங்களோ இல்லைன்னா வந்து பிரார்த்தனைகளோ இல்லைன்னா ஜபங்களோ எதுவுமே வந்து சொல்லக்கூடாது இதுல. ஸோ ஏன் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிரேயர்ஸ் எதுவும் சொல்லக்கூடாது இல்ல மந்திரங்கள் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம மந்திரங்களோ ஜபங்களோ சொல்லும் போது நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும் அதுல. ஸோ நம்மளோட மெடிடேஷனோட அல்டிமேட் பர்பஸே நம்ம என்ன சொல்லி பார்த்துருக்கோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த உடலை தாண்டி இந்த மனதை தாண்டி போகணுங்கிறது தான் வந்து நம்மளோட அல்டிமேட் பர்பஸ்ன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால வந்து இந்த மந்திரங்களோ ஜபங்களோ வந்து நம்ம எதுவுமே வந்து சொல்லக்கூடாது. ஸோ அதே மாதிரி சில தியான முறைகளில் பார்த்தோம்னா குருக்களோ இல்லைன்னா வந்து ஒரு தெய்வங்களோட இஷ்ட தெய்வங்களோட காட்சிகளோ வந்து பார்த்தோம்னா விஷுவலைஸ் பண்ண சொல்லுவாங்க அதில். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து எந்த விதமான காட்சிப்படுத்துதல்ங்கிறது வந்து கூடவே கூடாது. ஸோ அகெயின் வந்து அதோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து காட்சிப்படுத்தும் போது நமக்கு நம்மளோட மைண்டுங்கிறது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த டைம்ல அதுவும் வந்து பண்ணக்கூடாது மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்மளோட உடலை தயார் பண்ணுறதுக்கு ரைட்டான போஸ்டர் என்னங்கிறதுக்கான விளக்க முறையுது. ரெண்டாவது அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து மூச்சை வந்து எப்படி நம்ம கவனிக்கிறது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டோம்னா மூச்சை கவனிக்கிறது. ஸோ இந்த மூச்சை கவனிக்கிறதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்குள்ள நடக்கக்கூடிய இயல்பான சுவாசத்தை மட்டுமே வந்து நமக்குள்ள நடக்கக்கூடிய உள் சுவாசம் வெளி சுவாசம்னு சொல்லுவோம் இல்லையா, இன் பிரெத் அவுட் பிரெத்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. ஸோ அதை மட்டுமே நம்ம வந்து கவனிக்கணும் மாஸ்டர்ஸ். இதுல வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும். ஸோ நம்ம வந்து எப்படி கவனிக்கிறது, ஸோ அந்த மூச்சு உள்ளுக்குள்ள போற மூச்சு இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நம்மளால உள்ளுக்குள்ள போக முடியும் இல்லைன்னா வெளியில வர மூச்சு வந்து எந்த அளவுக்கு எது நம்ம வந்து கவனிச்சுட்டு வரணும், இப்படிலாம் நிறைய டவுட் வரும் அதுல. ஸோ வந்து நம்ம வந்து இனிஷியலா வந்து பார்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா, இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தா கூட நீங்க என்னோட கவனிச்சுட்டு இருந்தா கூட உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அந்த சுவாசங்கிறது வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த நடக்கக்கூடிய இயல்பான சுவாசத்தை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சாட்சி பாவனையா இருந்து நம்ம அதை வந்து விட்னஸ் பண்ணா மட்டுமே போதும் அதுல. ஒரு சாட்சியா மட்டும் இருந்து அந்த உள் சுவாசம் வெளி சுவாசத்தை மட்டும் கவனிச்சாலே போதும் அதுல. ஸோ நம்ம எந்த விதமான மேனிபுலேஷனும் எதுவும் பண்ணக்கூடாது. முந்த நாள் கூட நோட் செஷன் நடக்கும் போது மாஸ்டர் ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வந்து மூச்சை வந்து நம்ம வந்து ஏதாவது வந்து ஹோல் பண்ணுமா, ஏன்னா சில தியான முறைகள்ல இல்லை வந்து பிராணாயமா அந்த மெத்தட்ல பார்த்தோம்னா கும்பக பிராணாயமா அதெல்லாம் பார்த்தோம்னா ஹோல் பண்ண சொல்லுவாங்க. நாலு கவுண்ட் உள்ள இழுத்துட்டு எட்டு கவுண்ட் வந்து மெதுவாக வெளியில ரிலீஸ் பண்ணோம், ஏன்னா நாலு கவுண்ட் இழுத்துட்டு உள்ளுக்குள்ள ஹோல் பண்ண சொல்லிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து எந்த விதமான மேனிபுலேஷனுமே எதுவுமே வந்து கிடையாது. நமக்குள்ள நடக்கக்கூடிய இயல்பான சுவாசத்தை மட்டுமே நம்ம கவனிச்சுட்டு வந்தாலே போதும் மாஸ்டர்ஸ். இதுல அடுத்தது வந்து என்னன்னு கேட்டோம்னா, ஏன் வந்து நம்ம வந்து மூச்சை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு வந்து பார்த்தோம்னா எப்போ வந்து நம்ம வந்து மூச்சை நம்மளோட சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா அந்த மைண்டுங்கிறது வந்து கம்ப்ளீட்டா வந்து கட் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும் அதுல. ஸோ வந்து நம்ம நீங்களே வந்து ப்ராக்டிக்கலா நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கூட நீங்க வந்து தியானம் பண்றதுக்கு முன்னாடி தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க வந்து ரொம்ப கம்ப்ளீட் அவேர்னஸ்ல வந்து உங்களோட சுவாசத்தை மட்டுமே நீங்க கவனிச்சுட்டே வாங்க. அதே சமயத்துல வேற ஏதாவது ஒரு தாட் வருதான் மட்டும் திங்க் பண்ணி பாருங்களேன். நீங்க மூச்சை கவனிக்க என்னாகும் கேட்டீங்கன்னா அந்த தாட்ஸ் கூட உங்களுக்கு வந்து வராது. ஆக்சுவலா ரொம்ப சின்சியரா நம்மளால வந்து மூச்சை கவனிக்க முடிஞ்சதுன்னா, ஸோ ஏன்னா இந்த மூச்சு மட்டும்தான் வந்து நம்மளோட மைண்டை தாண்டி வந்து ஒர்க் பண்ணக்கூடியது அது. ஸோ அதனாலதான் வந்து நம்ம சுவாசத்தை மட்டுமே கவனிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு வந்து எது முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த மூச்சை கவனிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்மளோட அவேர்னஸ் லெவல் இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம வந்து விழிப்புணர்வோடு அந்த மூச்சு காற்றை நம்ம கவனிக்கிறோம், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுல. ஸோ இது வந்து எப்படி கவனிக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு வந்து இப்ப உடப்போற மூச்சு தான் வந்து நம்மளோட கடைசி மூச்சு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எப்படி வந்து நம்மளோட ஃபுல் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜிஸை வந்து ஃபுல்லா எடுத்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கவனிப்போமோ அந்த அளவுக்கு நம்மளோட அவேர்னஸ் லெவல் இல்லைன்னா அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறத வந்து ரொம்ப வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டேட்ல இருந்து நம்ம கவனிக்கணும். ஸோ எப்போ வந்து உங்களோட அவேர்னஸ் லெவல் வந்து மூச்சுல எந்த அளவுக்கு சின்சியரா இருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்கா தியானம்ங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து சாத்தியமாகும் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மூச்சை கவனிக்கக்கூடிய மெத்தட் இது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எண்ணங்கள். எண்ணங்களை எப்படி நம்ம வந்து கையாள்றது இல்லைன்னா எண்ணங்களை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து விடுபட்டு வர்றது சொல்லி அப்படி பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் அது. நீங்கள் நம்ம சொன்னது போல வந்து டெய்லி வந்து ரொம்ப சின்சியராக நம்மளோட ரைட்டான ஆட்டிடியூட்ல மட்டும் நம்ம வந்து தியானத்தை பண்ணோம்னாலே போதும், எண்ணங்கள் வர வர நம்ம வந்து அந்த எண்ணங்களை வந்து ஜஸ்ட் வந்து புறக்கணிச்சுட்டு மீண்டும் மீண்டும் வந்து நம்மளோட சுவாசத்துல வந்து நம்மளோட கவனத்தை வந்து செலுத்தினாலே போதும் அதுல. ஸோ படிப்படியா வந்து அந்த எண்ண ஓட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து படிப்படியா வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதுல.
ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும் அதில். ஸோ எண்ணங்கள்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம சில பேருக்கு டவுட் வரும் அதில். ஸோ எண்ணங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா நமக்குள்ளவே வந்து பார்த்தோம்னா எய்தர் வந்து இன்னர் கான்வர்சேஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்தில், இல்லைன்னா செட்டில் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதில். ஸோ இந்த ரெண்டு விதமான கான்வர்சேஷன் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்குள்ளேயே நம்ம என்ன நம்மளுடைய நம்ம என்ன மொழி பேசுவோமோ அந்த ஓன் லாங்குவேஜில் நமக்குள்ள மைண்டுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷனுக்கு பேர் தான் வந்து தாட்ஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் நம்ம. ஸோ அதுதான் தாட்ஸ் அது. ஸோ இன்னொரு டவுட் வரும், ஸோ வெளியிலேருந்து சத்தங்கள்லாம் வருது இல்லையா, நம்ம வந்து தியானம் பண்றதுக்காக கண்களை மூடி நம்ம தியானத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி உட்காரும் போது வெளியில ஏந்து வந்து சத்தங்கள்லாம் நிறைய வரும்போது அது வந்து நமக்கு வந்து தாட்ஸான்னு கேட்டோம்னா அது வந்து தாட்ஸ் கிடையாது மாஸ்டர்ஸ் அதுல. ஸோ அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து சில மெடிடேஷன்ல வந்து விஷன்ஸ் கிடைக்கும் சில பேருக்கு. ஸோ தேர்ட் மூலியமா விஷன்ஸ் கிடைக்கும், இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து வேற ஏதாவது வந்து வாய்ஸ் நமக்கு கேட்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கேட்கும் போது வந்து அதுவும் தாட்ஸான்னு கேட்டோம்னா அது வந்து தாட்ஸ் கிடையாது அது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு மெடிடேஷன் மூலியமா கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இது என்னன்னு பார்த்தோம்னா சப்போர்ட்டிவ் தாட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப சின்சியராக ஒரு மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு நல்ல விதமான ஒரு தாட்ஸ் ஒன்று வரும் இல்லை. ஸோ நம்ம வந்து மெடிடேஷன் நம்ம ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்கோம், நேற்றை விட நீ ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இன்னொரு வாய்ஸும் கூட வந்து உள்ளுக்குள்ளே வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா சப்போர்ட்டிங் தாட்ஸ் தான் அது. ஸோ இதுவுமே வந்து நம்ம எண்ணங்கள்னு சொல்ல வேண்டியதில்லை, நமக்கு வந்து இந்த மாதிரி தாட்ஸ் வந்தால் கூட அடுத்தது ஜஸ்ட் வந்து ஓகே அந்த ஒரு ஃபிளாஷ் ஆஃப் செகண்ட்ல வந்து ஒரு தாட் வந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு நம்ம சுவாசத்தை கவனிக்க போயிடணும் அவ்வளோதான். அதில் அந்த தாட்ஸை வந்து கவனிக்கிறது கூட வந்து ரொம்ப வந்து துல்லியமா ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அதில். ஸோ இதற்கு இப்போ இதற்கு உதாரணமாக சொல்லி காட்டுறாங்க பார்த்தோம்னா ஒரு பறவை இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து ரொம்ப லூஸாக பிடிச்சோம்னா என்னாகும், அது பறவை நம்ம கையை விட்டு பறந்து போயிடும் அதில். ஸோ நம்ம ரொம்ப அழுத்தி பிடிச்சோம்னாலும் என்னாகும்னு கேட்டோம்னா அதுவும் வந்து பறவை மாட்டி கையில் மாட்டி சிக்கி அது வந்து மரணத்தை தழுவும் அது. ஸோ அது மாதிரி வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பக்குவமாக நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு தாட்ஸை வந்து நம்ம கவனிக்கணும் அதில். ஸோ எண்ணங்கள் வரும், ஆனால் வந்து படிப்படியாக எப்போ நமக்கு அந்த அவேர்னஸ் வந்துருச்சோ ஸோ நமக்கு ஒரு எண்ணம் தாட்ஸ் வருது நம்ம மூச்சு காத்த கவனிக்காமல் நமக்கு ஒரு எண்ணத்துக்கு பின்னாடி போகணும்னு சொல்லி அந்த செகண்ட் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் நமக்கு வந்து இந்த அவேர்னஸ் வருது இமீடியட்டா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா திரும்பவும் வந்து நம்ம எண்ணத்து மேல கவனத்தை செலுத்துறதுக்கு போயிடணும், சாரி நம்ம வந்து மூச்சு மேல கவனத்தை செலுத்துறதுல நம்ம போயிடணும் மாஸ்டர்ஸ் அது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட தாட்ஸ் வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற செய்முறை விளக்கம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா மெடிடேஷன் வந்து நம்ம எப்படி வந்து நிறைவு செய்யறது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். நம்ம மெடிடேஷனை வந்து எப்படி நம்ம நிறைய செய்யறதுன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நம்ம வீடியோவில் பார்க்குற வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம கைகளை கோர்த்து நம்ம வந்து மடியில் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தியானத்தை முடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா கை விரல்களை வந்து மெதுவாக பிரித்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த விரல் நுனிகள் இருக்கு இல்லையா, இந்த விரல் நுனிகள் வந்து கண் இமைகள் மேலே அதாவது இந்த கண் இமைகள் மேலே வைக்கிற மாதிரி இப்படி வந்து நம்ம வந்து வயல்கள் படுற மாதிரி கண் கை விரல்கள் வந்து விரல் நுனிகள் வந்து கண் இமைகள் மேலே படுற மாதிரி ஒரு 5 செகண்ட் நம்ம வந்து கவுண்ட் பண்ற மாதிரி வந்து ஒரு 5 செகண்ட் மட்டும் கண் இமைகள் மேல வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் கேட்டோம்னா கைகளை வந்து எடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஜென்டலா நம்ம வந்து கண்களை வந்து திறக்கணும் அதுல. ஸோ கண்ணை மூடும் போதும் அதாவது தியானத்துக்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்களை மூடும் போதும் சரி, அதே சமயத்துல வந்து நம்ம தியானத்தை முடிக்கும் போது அதாவது சரி நம்ம வந்து கண்களை வந்து எவ்வளவு மெதுவா வந்து மூட முடியுமா ஃபர்ஸ்ட் மூடணும், அதே மாதிரி வந்து கண்ணை திறக்கும் போதும் வந்து எவ்வளவு மெதுவா திறக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஜென்டலா திறக்கணும் அதுல. ஸோ சில பேர் வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த தியானத்துல இருப்பாங்க, சில பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம திறப்போம்னு சொல்லிட்டு டப்புன்னு வந்து கண்ணை திறந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி திறக்கக்கூடாது. சில சமயத்துல வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சவுண்டு கேட்கும், ஏன்னா ஏதாவது வந்து யாராச்சும் வந்து கால் பண்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தோம்னா சடனா வந்து கண்ணை திறந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சடனா நம்ம வந்து கண்ணை திறக்கும் போது என்ன நடக்கும்னு கேட்டோம்னா ஒரு ஷாக் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க, ஒரு அதிர்ச்சியான நிலைக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் கூட வந்து ஒரு அம்மா பேசும்போது சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி வந்து, ஸோ ஏன்னா நான் நல்ல டீப் ஸ்டேட்ல மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன், சடனா யாரோ வந்து ஃபோன் கால் வந்த மாதிரி இருந்துச்சு, இல்லைன்னா யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது வந்து எனக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு டப்புன்னு வந்து அந்த மாதிரி ஷாக் ஆயிடுச்சு எனக்கு அப்படிம்பாங்க. ஸோ அதனால எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அவேர்னஸ் வந்து உங்களோட பிரெத்தில் இருந்துச்சுன்னா உங்களோட சுவாச காத்துல இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் ஓகே ஏதோ ஒரு சவுண்ட் வந்து நமக்கு வெளியில கேட்குது, எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, நான் இப்போ வந்து தியானத்துலேருந்து நான் வந்து வெளியில் வர போகிறது இல்லை ஏதோ நடந்துட்டு இருக்கு அவ்வளோதான் சொல்லிட்டு நீங்கள் வந்து மெடிடேஷனை வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுவீங்க. இல்லை இன்கேஸ் வந்து தியானத்தை நீங்கள் வந்து நிறைவு செய்கிற போல ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் கை விரல்களை பிரித்து கண்கள் மேலே வச்சுக்கிட்டு
அஞ்சு செகண்ட் கழிச்சு ஜென்ட்லா நீங்க திறந்தோம்னாலே இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா வந்து முடியும் மாஸ்டர்ஸ் நமக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்களை வந்து ரொம்ப சடனா நீங்க திறக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள வந்து பாத்தோம்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி ஃப்ளோஸ் வந்து இருக்கும் பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒன்று ஒன்று இந்த காஸ்மிக் எனர்ஜியோட ஃப்ளோ வந்து இருந்துகிட்டு இருக்கும் நமக்கு. ஸோ சடனா நீங்க கண்ணை திறக்கும் போது என்னாகும்னு கேட்டோம்னா, மேஜர் அந்த எனர்ஜிஸ் வந்து நிறைய வந்து கண் வழியா வந்து வெளியில போயிரு வந்துல. ஸோ அதனாலதான் வந்து கண்களை வந்து எவ்வளவு மெதுவாக திறக்க முடியுமோ திறந்துட்டு, அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் ஸ்டேட்ல தான் வந்து இந்த மெடிடேஷனே நீங்க வந்து எர்ன் பண்ணணும் அதுல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து எப்படி தெரியும், நமக்கு நம்ம தியானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சரியான முறையில நம்ம தியானம் பண்ணிருக்கோம், சரியான முறையில தான் நம்ம தியானம் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தியானத்தை முடிக்கும் போது பார்த்தோம்னா, தியானத்தை முடிச்சுட்டு நீ மெதுவாக கண்களை திறக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியஸா தெரியும், உங்களுக்கு உங்களோட பாடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் எதற்கான செயல்ன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து காஸ்மிக் எனர்ஜிஸ் இந்த விஸ்வசக்தி பிரபஞ்ச சக்தி வந்து நமக்குள்ள நிறைய கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான சைன் இது மாஸ்டர்ஸ் இது. ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து தியானத்தை வந்து நிறைவா வந்து நிறைவு செய்யணும் அதுல. ஸோ இந்த தியானத்தின் மூலியமா எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வந்து டைம் செலவு பண்ணி தியான முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து மெடிடேஷன் பண்றோம். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம்னா மெடிடேஷன் பண்ண நமக்கு என்ன கிட்டோம்னா, நிறைய காஸ்மிக் எனர்ஜிஸ் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கிறதுல. ஸோ இதுவுமே பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நீங்க வந்து சின்சியரா பண்றீங்க, எவ்வளவு நேரம் நீங்க வந்து ஒரு நோத்தார் ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ அதை பொறுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ் வந்து பாடிஸ்க்கு வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி எனர்ஜிஸ் கிடைக்க நம்மளோட பிசிக்கல் லெவல்ல வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஆரோக்கியம் வந்து மேம்படும். அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, எப்ப நம்ம வந்து அந்த நோத்தார் ஸ்டேஜ்ல இருக்கோமோ அப்ப வந்து பார்த்தோம்னா மைண்ட் வந்து எப்பவுமே எம்டியா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது கூட மெடிடேஷன் முடிச்சதுக்கு அப்புறமும் கூட வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நம்மளோட அவேர்னஸ் லெவலும் சரி, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட்ஃபுல்னஸும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது பார்த்தோம்னா நம்ம வந்து ரொம்ப வந்து பீஸ்ஃபுல் ஸ்டேட்ல நம்ம வந்து மனம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும், அதே சமயத்துல ஒரு ஆனந்தமான நிலையில வந்து மறந்துட்டு இருப்போம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஒரு மெடிடேஷன், அதாவது ஒரு குழந்தைகள் வந்து பார்த்தோம்னா ஒரு அவங்களோட வயசுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 10 வயசு ஆகுது இல்லை 12 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லினோம்னா, அந்த குழந்தை வந்து ஒரு 12 நிமிஷம் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு படிச்சதுன்னா அதோட மெமரி பவர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து அற்புதமா வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து அந்த குழந்தைகள் வந்து உணர முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாடங்களை படிக்கிறாங்க இல்லையா அந்த குழந்தைகள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த குழந்தை வந்து ஒரு 40 நிமிஷம் ஒரு புக்கை வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 12 நிமிஷமோ மெடிடேஷனை பண்ணிட்டு அந்த குழந்தை வந்து இந்த பாடத்தை படிச்சதுன்னா அதே பாடத்தை வந்து ஒரு 25 நிமிஷம் இல்லை 30 நிமிஷத்துலேயே வந்து ரொம்ப அற்புதமான மெமரி ஸ்டேட்ல ஒரு தடவை படிச்சோம்னாலே அந்த அளவுக்கு வந்து மனசுல பதிர அளவுக்கு படிக்கக்கூடிய திறனை வந்து இந்த தியானம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மாஸ்டர்ஸ் அது. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா தாட் பவர், நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா எண்ணத்தின் வலிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடிக்கடி நம்ம மாஸ்டர்ஸ் கூட சொல்லுவாங்க, நம்ம வந்து தனிப்பட்ட முறையில வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து எதுவுமே சங்கல்பம் வைக்கக்கூடாது, லோக கல்யாணத்துக்கு தான் நம்ம வந்து சங்கல்பங்கிறது வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதனால அந்த ரீசன்ஸ் இதனால அந்த மாதிரி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மெடிடேஷனை பண்ண நமக்கு பிசிக்கல் லெவல்லையும் சரி மெட்டாபிசிக்கல் லெவல்லையும் சரி நமக்கு எனர்ஜிஸ் வந்து கூட கூட நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாமே வந்து பர்சனல் லைஃபுக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது வந்து நடந்துகிட்டே இருக்கும் மாஸ்டர்ஸ் அது. ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அது. அடுத்தது என்னன்னு கேட்டோம்னா, நமக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ் மூலியமாகவும் சரி நமக்கு கிடைக்கக்கூடிய அவேர்னஸ் மூலியமாகவும் சரி நம்ம பண்ணக்கூடிய வேலைகளை வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக பண்ணி முடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நான் மெடிடேட்டர் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஒரு வேலையை பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து 5 to 6 ஹவர்ஸ்ல அந்த வேலையை பண்ணிடுவோம். ஸோ அப்போ மீதி உள்ள 2 to 3 மணி நேரம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு ஃபேமிலி டைம்க்கு யூஸ் பண்ணலாம், நம்மளோட பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்மளை நாமளே மேம்படுத்திக்கிறதுக்கு வந்து நிறைய சுவாதியை பண்ணலாம் நம்ம, இந்த மாதிரி வந்து நிறைய வகையில வந்து நம்மளோட அந்த மீதி உள்ள டைம் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது 5வது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு வந்து லைஃப்ல வந்து இந்த அவேர்னஸ் லெவல் வந்து ரொம்ப ப்ராம்ப்டா ரொம்ப வந்து ஹைட்டன் ஸ்டேட்ல இருக்கும் போது நம்மளால வந்து எது சரி எது தப்புங்கிறத வந்து நம்மளாலே வந்து ரொம்ப கிளியரா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு செயலை வந்து நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா அந்த அவேர்னஸ் லெவலும் சரி மைண்ட் வந்து ரொம்ப காமா இருக்கும் போது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது வந்து சரி இது வந்து தப்பு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ அடுத்தது வந்து 6வது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப் நம்மளோட உறவு முறை
ரொம்ப வந்து ஆத்தென்டிக்கா இருக்கா, நம்ம வந்து ஒரு ஃபேக்கா பழகிறது, இல்லைன்னா வந்து கடமைக்கு பழகிறது, இல்லைன்னா வந்து ஒரு வேஷம் போடுறது, அந்த மாதிரிலாம் இல்லாம நமக்கு வந்து யாரெல்லாம் நம்மளோட வந்து இருக்கணும்னு சொல்றோமோ அவங்க மட்டும்தான் நம்மளோட ஆத்தென்டிக்கா உள்ளவங்க மட்டும்தான் இருப்பாங்க. நமக்கு வந்து தேவைப்படாதவர்கள் இல்லைன்னா வந்து நம்மளோட ஃப்ரீக்குவன்சிக்கு வந்து அலைன் ஆகாதவங்க வந்து நம்ம யாரையும் போய் வெறுத்து ஒதுக்கிறதோ இல்லைன்னா நம்ம யாருமே வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்றதோ வந்து வேண்டியதில்லை. ஸோ அவங்களாகவே பார்த்தீங்கன்னா வந்து படிப்படியா அவங்களே வந்து நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க அதுல. ஸோ யாரெல்லாம் நமக்கு உண்மை தன்மையோடு இருக்காங்களோ, யாரெல்லாம் நம்மளோட ஃப்ரீக்குவன்சிக்கு அலைன் ஆகுறாங்களோ அவங்க மட்டும்தான் பார்த்தோம்னா நம்மளோட வந்து கூட இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா பர்பஸ் ஆஃப் லைஃப், நமக்கு வந்து அகைன் வந்து பார்த்தோம்னா எல்லாமே இந்த மெடிடேஷன் மூலியமா கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ் மூலியமாகவும் அந்த எனர்ஜிஸ் மூலியமா கிடைக்கக்கூடிய அவேர்னஸ் லெவல்லாலையும் தான் வந்து இவ்வளவு பெனிஃபிட்ஸும் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அப்போ நம்மளால வந்து அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம் இல்லையா, எதற்காக இந்த பிறப்பை நம்ம எடுத்திருக்கோம், நம்மளோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஈஸியா நமக்கு நாமளே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மெடிடேஷன்ங்கிறத வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட தூக்கத்தோட நேரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது கூட லாஸ்ட் டைம் வந்து ஒரு மாஸ்டர் கேட்டாங்க, ஸோ நான் வந்து ஒரு 2 hours மெடிடேஷன் பண்றேன் டெய்லி, ஸோ நான் தூக்கத்துல வந்து எவ்வளவு நேரத்தை கம்மி பண்ணிக்கிறதுன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இது வந்து மேனிபுலேட் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது மாஸ்டர்ஸ். ஸோ இதுக்கு வந்து கரெக்டான மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கரெக்டா நம்ம மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே வரோம்னா நீங்க எந்த அளவுக்கு நீங்க சின்சியரா மெடிடேஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து காஸ்மிக் எனர்ஜிஸ் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும் நமக்கு. ஸோ நமக்கு காஸ்மிக் எனர்ஜிஸ் கிடைக்க நம்மளோட உடம்புல வந்து எனர்ஜிஸ் கூட கிடைக்க நமக்கு ஆட்டோமேட்டிக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நான் மெடிடேட்டர் வந்து நீங்க வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு 8 hours வந்து நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க ரெகுலரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க தியானம் பண்ண என்ன ஆகும்னு கேள்வி பார்த்தோம்னா உங்களோட தூக்கம் வந்து கம்மி ஆக ஆரம்பிக்கும், அதுவே வந்து ஆக ஆரம்பிக்கும். நீங்க வந்து போய் ஃபோர்ஸ் பண்ணிட்டு சார் நான் வந்து இப்ப மெடிடேஷன் 2 hours பண்ணிருக்கேன், ஸோ அதை காம்பன்சேட் பண்றதுக்காக நான் வந்து ஒரு 3 hours வந்து ஸ்லீப் கட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து 8 நேரம் தூங்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா மெடிடேஷன் வந்து பண்ண ஆரம்பிக்க உங்களோட மெடிடேஷன் எனர்ஜிஸ் மூலியமா நீங்க வந்து ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 hoursில் நீங்கள் இந்த தூங்கி எழுந்திரிச்சுவீங்க. ஸோ நீங்கள் தூங்க ஆரம்பிச்சு ஒரு 8 மணி நேரம் தூங்குறீங்க ரெகுலரானா ஒரு 7 மணி நேரம் ஆகும்போதே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளிப்பு வந்துடும், ஏன்னா அந்த எனர்ஜிஸ் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து உடம்புல இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுவே குறைஞ்சி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 to 5 hours வந்து நீங்கள் மேக்ஸிமம் தூங்கினாலே போதும், மறுநாள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தேவையான எனர்ஜிஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு உடம்புல இருக்கும் மாஸ்டர்ஸ். இது ஸோ இந்த தூக்கத்தோட அளவு கூட வந்து படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஹீலிங், அதாவது ஃபிசிக்கல் லெவலில் வந்து நமக்கு வந்து ஹீலிங்கிறது வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அதில். நமக்கு அதுவும் வந்து பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ் மூலயமா நம்மளோட எத்திரிக் பாடி இல்லைன்னா எனர்ஜி பாடின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த எனர்ஜிஸ் போக போக நமக்கு வந்து ஃபிசிக்கல் லெவலில் அதோட ரிசல்ட்ஸை நம்மளால பார்க்க முடியும். எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் சரி நமக்கு வந்து படிப்படியாக கிராஜுவலாக நீங்கள் மெடிடேஷனை இன்க்ரீஸ் பண்ண உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து ஹீலிங்கிறது வந்து ரொம்ப நேச்சுரலாக நடக்கும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஹீலிங் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப பெர்மனண்டாக நமக்கு இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் இதில். ஸோ அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட கெட்ட பழக்கங்கள் 2 வகையில போகும் ஆக்சுவலா. நமக்கு வந்து எப்போ வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பாதையில போறோமோ, எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஒளியை நம்மளோட வாழ்க்கையில ஏத்துறோமோ அப்ப இருளுங்கிறது நம்மளை விட்டு போகுதோ, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து நல்ல பழக்கங்களை வந்து ஒரு தியானம், அதுக்கப்புறம் வந்து ஒரு புக் ரீடிங், அதுக்கப்புறம் வந்து சஜன சங்கத்தியம் இப்படிலாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னு கேட்டோம்னா, நமக்குள்ள உள்ள கெட்ட பழக்கங்கள் ஒன்னு ஒன்னா என்ன ஆகும்னு கேட்டோம்னா படிப்படியா அதுவுமே வந்து கிராஜுவலா அதுவே விட்டு போயிடும். நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ணிட்டு நான் நாளையிலேருந்து இது நிப்பாட்ட போறேன், நாளையிலேருந்து வந்து இது நிப்பாட்ட போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே வந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ் மூலியமாகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய அவேர்னஸ் லெவல் மூலியமாகவும் அதன் மூலியமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய மைண்ட்ஃபுல்னஸ் மூலியமாகவும் நமக்கு வந்து இந்த தீய பழக்கத்திலேருந்து படிப்படியாக அதை விட்டு வெளியில் வந்துடும் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் கடைசி முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நமக்கு ஸோ ஒரு மெடிடேஷன் பாத்துல இருக்காங்க, ஒரு தியானத்தை வந்து ரொம்ப சின்சியராக வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட வயசும் ஒரு நான் மெடிடேட்டரோட வயசையும் வந்து பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 பேருக்குமே வந்து ஒரு வயசு வந்து 65 வயசுன்னு நமக்கு வச்சுக்கோமே. ஸோ 65 வயசு ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மெடிடேட்டரை பார்த்தோம்னா அவங்களோட வயசை நம்ம பார்த்தோம்னா ஃபிசிக்கல் லெவலில் நான் சொல்கிறேன் பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு 55 ஒரு 56 வயசு 57 வயசு இருக்க மாதிரி தான் நமக்கு வந்து late 50s சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வயசு தான் நம்மளால சொல்ல அந்த வயசு சொன்னால் அவங்களுக்கு வந்து மிக ஏகாது அவங்களுக்கு.
ஸோ அந்த வயசு நம்ம சொன்னாலே போதுமானது. ஸோ ஒரு 55 வயசு 56 வயசு இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து கண்ணில் பார்க்கும் போது தெரியும் நமக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆன்டி ஏஜிங் டூல்னு நம்ம சொல்லலாம் நம்ம. ஸோ எதனால கேட்டோம்னா நம்மளோட செல்லோட ரீஜென்ரேஷனும் சரி அதோட டூப்ளிகேஷனும் சரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக மெடிடேட்டர்ஸ்க்கு வந்து இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு தியானத்தின் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு சொல்லி நம்ம சொல்லலாம் நம்ம. நாளைக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா அடுத்த டாபிக் வந்து நம்மளோட தியானத்துல வந்து என்னென்ன மாதிரி அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைக்கும், அது கிடைக்கும் போது நம்ம எப்படி நம்மளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயிலா நம்ம வந்து பார்ப்போம் நாளைக்கு. நம்ம வந்து மீண்டும் வந்து இதே நிகழ்ச்சியில நாளைக்கு சந்திக்கலாம் மாஸ்டர்ஸ். இது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர்ஸ்.